ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட கடைசி வால்யூம் வரப்போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்ல போகிறேன். இதோட நம்ம ஹல்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஹல்க் ஃபேன்ஸு வீடியோவே கேட்கக்கூடாது. அதனால தான் கண்டினியூஸாக 3 வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வேல்மேக்கல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்பர் 1, நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் எக்ஸ்மேன் மூவியில் ஒருவர் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம வேர்ல்டு வார் ஹல்கோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அவரால் முடியல. ஸோ அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் ஹல்கோட மைண்டு ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது, அந்த சக்தியை அந்த எலமெண்டல் ஃபோர்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸாலேயே நம்ம வேர்ல்டு வார் ஹல்கோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்கு கூட ஒருத்தரை பார்த்து பயந்துருக்காருங்க. அது யார் அப்படின்ட்டு யோசிங்க. கரெக்டாக உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தரேன். முடிஞ்சு. நம்ம ஹல்கு யாரை பார்த்து பயந்தார் அப்படின்னா, வாய்டு அப்படின்ற கேரக்டர். இந்த வாய்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரி இருக்கார் பார்த்தீங்கன்னா, மார்வல்லையே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த சென்ட்ரியோட டார்க் சைடு இன்னொரு வேர்ஷன் தான் இந்த வாய்டு. அந்த வாய்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹல்கு பயந்தாருங்க, ஏன்னா வாய்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 3, நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க் மூவியில் கடைசியாக ஒரு வில்லன் வருவார் பார்த்தீங்களா, நம்ம ஹல்க்கு போலவே அபாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கை விட 2 மடங்கு பவர் அதிகமாக, ட்வைஸ் எஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ஹல்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட நம்ம ஹல்க்குக்கு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பவர் கிடையாது. ஸோ நம்ம ஹல்க்கு கோபம் வர அவருடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண ஹல்கோட கம்பேர் பண்ணால் அபாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஹல்கை விட 2 மடங்கு பவர் அதிகம். ஆனால் ஹல்க்கு கோபம் வந்துன்னா அபாமினேஷனை விட பல மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 4, இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோரா இல்லை ஹல்கா, மார்வலில் ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்ற சண்டை நம்ம தோர் ஃபேன்ஸ்க்கும் ஹல்க் ஃபேன்ஸ்க்கும் நடுவில் போயிட்டே இருக்கு. அண்டு இங்கே இதுக்கான ஒரு முடிவு சொல்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக தோர் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது நம்ம ஸ்டான்லி, சரிங்களா. அந்த காலத்தில் ஸ்டான்லி தான் தோர் அப்படின்ற கேரக்டர் கிரியேட் பண்ணார். ஏன் இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணார் அப்படின்னா, ஹல்கை விட ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ வேணும் மார்வலில் அப்படின்னு சொல்லி தான் இந்த தோர் அப்படின்ற கேரக்டரை நம்ம ஸ்டான்லி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹல்கை விட ஒரு ஆள் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹல்க்குக்கு ஈக்குவலாகவோ இல்லை ஹல்கை விட பவராகவோ மனுஷங்களே கிடையாதுங்க. இதுதான் உண்மை. தோர் கடவுள் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் ஹல்கை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறாராம், ஓகேங்களா. ஹல்கை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது கடவுள் மட்டும்தான், மற்றபடி எவனாலும் இருக்க முடியாதுன்னு கிளியராக வந்து ஸ்டான்லியே சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு வாட்டி ஹல்கை டிஃபீட் பண்ணியிருக்காருங்க. என்னது, ஸ்பைடர்மேன் ஹல்கை ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. எப்படின்னு கேளுங்க. நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஹல்க்குக்கு ஒரு ஜோக் சொன்னாராம், ரொம்ப ஃபன்னியான ஜோக் சொல்லி ஹல்க் பார்த்தீங்கன்னா அதில் சிரித்து காம் டவுன் ஆகி ப்ரூஸ் பேனராக மாறிட்டாராம். ஸோ அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் ப்ரூஸ் பேனரை ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனுஷனாக மாறிட்டார். இப்படி தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஹல்கை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே பயந்துட்டிங்களா, ஹல்கை எப்படி ஸ்பைடர்மேன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்கு ஒரு தடவை என்டையர் பிளானட்டையே வந்து ரூல் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ராஜாவாக இருந்து என்டையர் பிளானட்டையே வந்து ரூல் பண்ணியிருக்காரு. எப்போ வந்து அவருடைய கேபிட்டல் சிட்டி அழிஞ்சுதோ, தன்னுடைய தலைநகரம் அழிஞ்சுதோ, அண்ட் அவருக்கு ஒரு ஒய்ஃபாக இருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ எப்போ வந்து தன்னுடைய கேபிட்டல் சிட்டி அழிஞ்சுதோ, தன்னுடைய ப்ரெக்னெண்ட் ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்களோ, அப்போவே வந்து ஹல்கு நம்ம பூமிக்கு எதிராக வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, பூமியில் இருக்கிற ஹீரோஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், அவங்களால தான் என் மனைவி கொல்லப்பட்டா என்னுடைய கேபிட்டல் சிட்டி அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹல்கு நம்ம பூமிக்கு எதிராக போர் தொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் காய்ஸ் ஹல்கோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த 6 ஃபேக்ட்ஸோட முடியுது. ஸோ ஹல்கை பற்றி இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸே கிடையாது. முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம தோரை பற்றி ஆரம்பிச்சிருவோம். தோருக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை ஆரம்பித்து கண்டிப்பாக அது ஒரு 2-3 வால்யூம் போகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹல்க் ஃபேன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.
We'll be right back.